வணக்கம், இது உங்கள் ஹெர்பல் கிட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலை முடி உதிர்தலை தவிர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஹேர் பேக் பற்றி பார்க்க போகிறோம். தலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காததுனால அதனால் கூட ஒரு சிலருக்கு வந்து தலைமுடி உதிரும். இந்த வீடியோவில் நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்களை வைத்து ஒரு அருமையான ஹேர் பேக் ரெடி பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்பொழுது தலைமுடி உதிர்தலை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஏற்கனவே தலைமுடி உதிர்தலை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக அந்த லிங்கை வந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். தலைமுடி மிகுந்து வறண்டு காணப்படுறதுனாலோ அல்லது எண்ணெய் சுரப்பிகள் சரிவர செயல்படாததுனால உருவாகக்கூடிய டேண்ட்ரஃபு அல்லது ஃபங்கஸ்னால் வரக்கூடிய டேண்ட்ரஃபு அதாவது பொடுகு தொந்தரவுனாலையும் தலைமுடி உதிரலாம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசராகவும் கண்டிஷனராகவும் கிளன்சராகவும் செயல்பட்டு தலைமுடி உதிர்தலை தவிர்க்குது. வெந்தயம் 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் காணப்படுகிற ஃப்ளவனாய்ட்ஸும் சாப்போனின்ஸுங்கிற சத்து பொருட்கள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் உடையது. அதனால் தலைமுடியில் டேண்ட்ரஃப் வர்றதை தடுத்துக்குது, ஸ்கால்பில் வரக்கூடிய எரிச்சல் தன்மையை மாற்றுது கொடுக்குது. வெந்தயத்தில் காணப்படுகிற இரும்பு சத்து புரோட்டீன் சத்து தலைமுடி வளர்வதை ஊக்குவிக்கிறது. 10 கிராம் வெந்தயத்தை ஒரு கப்பில் போட்டுட்டு அது ஊறுற அளவுக்கு நீங்கள் தண்ணியை விட்டு நைட்டு முழுக்க ஊற வச்சுருங்க. வெந்தயத்தை தண்ணியில் ஊற வைக்கும் பொழுது வரக்கூடிய அந்த கொழகொழப்பு தன்மையானது மாய்ஸ்சரைசராக செயல்பட்டு ஹேர் ஃபாலை வந்து தடுக்குது. அடுத்து செம்பருத்தி இலை ஒரு 10 to 20 இலை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க தலைமுடிக்கு தக்கனோடி இலையோடய எண்ணிக்கையோ கூட்டியோ குறைச்சோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையானது முடிக்கு தேவையான கரோட்டின்கிற சத்து பொருளை வந்து உற்பத்தியாக்கி புதிய ஹேர் ஃபாலிக்கிள்ஸை உண்டாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இளநரை வராமல் தடுக்கிறது. செம்பருத்தி இலையில் காணப்படுகிற மியூசிலேஜுங்கிற கொழகொழப்பான ஒரு திரவமானது அதாவது இந்த இலையை தண்ணீரில் போடும் பொழுது ஒரு கொழகொழப்பு தன்மை வரும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக செயல்படுகிறது. அடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முட்டையில் காணப்படுகிற லெசித்தின் என்கிற கொழுப்பு பொருளானது ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படுகிறது. முட்டையில் காணப்படுகிற விட்டமின் B7 என்ற பயோட்டின்கிற உயிர் சத்தானது மயிர்களின் வேர்க்கால்களுக்கு வந்து நல்ல ஊட்டத்தை கொடுத்து முடி உதிர்வதை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறது. முட்டையின் மஞ்சள் கருவில் காணப்படுகிற சல்ஃபர் என்கிற சத்தானது எண்ணெய் சுரப்பிகளை சமநிலைப்படுத்தி ஒரு கிளென்சராக செயல்பட்டு முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது. முட்டையில் காணப்படுகிற ஃபோலிக் அசிட் என்கிற உயிர் சத்தானது இளநரை வருவதை தடுக்கிறது. முட்டையானது நல்ல தலைமுடியை வந்து பலத்தை கொடுத்து ஒரு எலாஸ்டிக் தன்மையை கொடுக்கிறது. முதல்ல செம்பருத்தி இலைகளில் காம்புகளை வந்து நீக்கி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைத்து எடுத்துக்கொள்ளுங்க. பின் அதனோட ஊற வச்ச அந்த வெந்தயத்தை போட்டு அது கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அப்படியே அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு கூட முட்டை வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கொள கொளக்குளம்னு சொல்லிட்டு நல்லா பசையோட தலையில் ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு எடுத்து நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த பேஸ்ட்டை எடுத்து தலையில் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் தடவி நல்லா தலையை வந்து ஸ்கால்பை வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. அந்த மசாஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த வேர்க்கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும். அப்புறம் அரை மணி நேரம் கழித்த பிறகு அது நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு குளிச்சிக்கலாம். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கணும் கூட அவசியம் இல்லை. இதுவே ஒரு மைல்டு ஷாம்பாக செயல்பட்டு தலைமுடியை வந்து நல்லா பிசுபிசுப்பு இல்லாமல் நல்ல அழுக்கெல்லாம் போக்கி அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சுக்கும்.
பார்க்குறதுக்கே ஹேர் வந்து ஷாம்பு போட்டு குளித்தது மாதிரி நல்ல ஒரு அழகாக இருக்கும். இந்த பேஸ்ட் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக, கிளென்சராக, ஒரு கண்டிஷ்னராக செயல்பட்டு முடியை வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர செய்யும். இதை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.